தமசு.com viewers எல்லாருக்கும் வணக்கம். இப்ப சினிமா பாஸ்ல தெரிஞ்சுக்க போற சினிமா இன்ஃபர்மேஷன். திருவிழகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய சம்பவங்கள் நம்ம கேள்விப்பட்டுருவோம். நடிகர் நடிகையா இருக்கக்கூடிய அவங்க வந்து காதல் பண்றாங்க, காதலுக்கு அப்புறம் திருமணம், திருமணத்துக்கு அப்புறம் பிரேக்அப், சில பேர் காதலிச்சிட்டு அப்புறம் பிரேக்அப் அப்படின்ற மாதிரிலாம் சம்பவங்கள் கேள்விப்படுவோம். இது சகஜமா போற ஒரு விஷயம் தான். ஆனால் அந்த வகையில் மலையாள திரையுலகத்திலையும் இது ஒரு விதையில நிறைய விஷயங்கள் இது மாதிரி கேள்விப்பட்டுப்போம். அண்ட் கொஞ்ச வருடங்களுக்கு முன்னாடி பிரிந்த மஞ்சு வாரியார் மற்றும் திலீப் இவங்க இருவரும் பார்த்தீங்கன்னா தன்னோட வாழ்க்கை வந்து காதல் மூலமாக தான் ஆரம்பித்தாங்க. அதுக்கப்புறம் இருவருக்கும் கருத்து வேறுபாடு காரணமாக பிரிஞ்சிட்டாங்க. இருந்தாலும் இவங்க இரண்டு பேருமே பார்த்தீங்கன்னா வேறொரு திருமணத்துக்கும் தயாராகலை, தனக்கான வேறொரு வாழ்க்கையை பற்றியும் யோசிக்காம தான் இருக்காங்க. ஆனாலும் இவங்க ரெண்டு பேரும் எந்த ஒரு பொது நிகழ்ச்சியிலையும் கலந்துக்காம தவிர்த்துக்கிட்டே இருந்தாங்க. சப்போஸ் திலீப் வர மாதிரி இருந்தால் மஞ்சு வாரியார் அந்த நிகழ்ச்சிக்கு போக மாட்டாங்க, மஞ்சு வாரியார் போகிற ஃபங்க்ஷனுக்கு திலீப் வரமாட்டார். இப்படி தான் போயிட்டு இருந்தது. ஆனால் இப்போ சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ரித்தீஷ், மறைந்த ரித்தீஷ் அவர்களுடைய மகள் பத்மாவோட திருமணத்துக்கு இரண்டு பேரும் வர வேண்டிய கட்டாயத்தில் இருந்தாங்க. என்ன காரணம் அப்படின்னா பத்மா அவர்கள் இவங்க இரண்டு பேர்கிட்டையுமே ரொம்ப நெருங்கி பழகக்கூடிய ஒருத்தாங்களாம். அது மட்டும் இல்லாமல் சகோதரன் சகோதரி அப்படின்ற சாணத்தில் இவங்க இருவரையும் வச்சுருந்தாங்களாம். அந்த ஒரு காரணத்தால் ரெண்டு பேருமே திருமணத்தில் பங்கேற்றாங்க. இந்த திருமணத்தில் பங்கேற்றப்ப பார்த்தீங்கன்னா இரண்டு பேரும் மேடைக்கு வந்து ஒன்றாவே போயிருக்காங்க. கூடி இருந்த எல்லாருமே நினச்ச ஒரு விஷயம் என்ன அப்படின்னா கண்டிப்பாக மஞ்சு வாரியார் திலீப் வந்து ஒன்றா மீட் பண்ணியிருக்காங்க, பேசுவாங்க அப்படின்னு தான் எதிர்பார்த்தாங்க. ஆனால் அவங்க ரெண்டு பேருமே தன்னை யாருமே பார்த்துக்காத மாதிரி அவங்க ரெண்டு பேரும் அவங்கவுங்க பாட்டு வந்துட்டு கிளம்பி போயிட்டாங்களாம். இதனால பெரிய ஏமாற்றத்தில் இருந்தாங்களாம் எல்லாருமே. அந்த மாதிரி சினிமா இன்ஃபர்மேஷன் நீங்கள் தொடர்ந்து அப்படின்ட்டு அப்பப்போ தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தமிழ்நாடு.com தொடர்ந்து பாருங்கள்.